தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நாளைக்கு நீட் எக்ஸாம் நடக்க போகுது, இந்த வருடத்திற்கான நீட் எக்ஸாம். ஸோ நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பாக இருக்கிற பார்த்துட்ருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. எழுதுகிற அனைத்து மாணவர்களுமே வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பாக உங்கள் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எக்ஸாம் எழுதுகிற எல்லோருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நாளைக்கு எக்ஸாம் டைமில் நீங்கள் என்ன சார் பெருசாக நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, சில விஷயங்களை நான் வந்து ரிமைண்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்காக இது ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கே வந்து இன்னொரு வீடியோ உங்களுக்கு வரும், ட்ரெஸ் கோடை பற்றியது. அது வந்து மேக்ஸிமம் ஈவினிங் கூட நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம எக்ஸாமுக்கு என்னென்ன விஷயங்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத முக்கியமாக கவனிக்கணும் இல்லையா. ஸோ அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதே டைமில் எக்ஸாம் ஹால் முடிச்சுட்டு இங்கே வெளியே வந்ததும் என்ன செய்யணும், அதாவது எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்களை, இந்த இரண்டு விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் உங்களுடைய ரிவிஷனை ஆரம்பிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் எக்ஸாம் போகும்பொழுது என்னென்ன விஷயங்களை கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம். இதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டு. ஸோ அட்மிட் கார்டை நீங்கள் கலர்லேயோ பிளாக் அண்ட் ஒயிட்லையோ எப்படி வேணால் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க. அப்படி எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு A4 சைஸில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த A4 சைஸில் ஒரு 3 பேஜ் இருக்கும், அந்த 3 பேஜுமே பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. நேற்று வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன் அது என்னென்ன செய்யணும்ன்ட்டு, தெரியலன்னு அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி, அதாவது உங்கள் லெஃப்ட் அண்ட் தம் இம்ப்ரெஷன்லேருந்து பேரண்ட்டோட சைன்லேருந்து உங்களோட சைன் இன்விஜுவலேட்டர் முன்னாடி போட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக பண்ணணும். ஒரு ஒரே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ செகண்ட் பேஜில் ஒட்டுறீங்க, அந்த டீட்டெயிலில் முடிச்சிடுறீங்க இல்லையா. ஸோ இதோட இந்த எக்ஸாம் அந்த ஹால் டிக்கெட் அதாவது அட்மிட் கார்டை எடுத்துக்கிட்டு போகணும். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே எல்லாமே எடுத்து ஒரு தனியாக ஒரு பையில் தனியாக வச்சுருங்க, கையில் வந்து பத்திரமாக வைங்க. ஏன்னா சொல்கிற விஷயங்கள் எல்லாமே தனியாக எடுத்து வச்சிடணும் ரைட்டுங்களா. ஏன்னா அர்ஜென்ட்டில் நம்ம மறந்துடுவோம். சில பேர் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் ஹால்லேருந்து வீட்டிலேருந்து எக்ஸாம் ஹாலுக்கு பஸ்ஸில் போயிட்டு ஒரு ட்ராவல் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலாம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முன்கூட்டியே நீங்கள் உங்களை தயார்படுத்தி வச்சுருக்கோன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஹால் டிக்கெட் அதாவது அட்மிட் கார்டு ஃபஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். ஸோ தண்ணியோட தண்ணி குடிக்கிறதுக்கு அங்கே தண்ணி இருக்கும், எக்ஸாம் ஹாலில் தண்ணி இருக்கும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு சில பேருக்கு வந்து அது எடுத்துக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனியாக வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். அந்த வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலாக இருக்கணும், அதாவது உள்ளே தண்ணி இருக்கிறது வெளியில் தெரியணும். ஸோ நிறைய வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும், ஒரு க்ரீன் கலர், ஒரு பிளாக் கலர், ஒரு ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், உள்ளே தண்ணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரண்ட்னால் லைக் வந்து நீங்கள் ஒரு அக்வாஃபினா வாட்டர் பாட்டில் மாதிரியோ அல்லது வந்து வேறு அந்த பிஸ்லரி வாட்டர் பாட்டில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லேபிள் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள தண்ணி இருக்குது தெரியும். ஸோ அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு பிராண்டட் இல்லாமல் லேபிள் இருந்தால் பிச்சுட்டு ப்ளைனாக வச்சுட்டேன்னா ரொம்ப பெட்டர். ஸோ அது வந்து வாட்டர் பாட்டில். ரெண்டாவது வந்து ஹேண்ட் சானிடைசர் கண்டிப்பாக எடுக்கும். ஒரு 50 ml சைஸ், சின்ன சைஸ் இருக்கும், 50 ml சைஸு, அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இரண்டு. ஸோ இது ரெண்டு கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும் ரைட்டுங்களா. அட்டண்டன்ஸில் பேஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்மிட் கார்டில் ஒரு ஃபோட்டோ ஆல்ரெடி இருக்கும், நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருப்பீங்க, இன்னொரு ஃபோட்டோ கையில் எடுத்துக்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்றே ஒன்று இருந்தால் போதும். அது எதுக்காக அப்படின்னா அங்கே அட்டண்டன்ஸ் இருக்கும், அந்த அட்டண்டன்ஸில் நீங்கள் ஒட்டணும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா அட்டண்டன்ஸில் ஒட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வந்து சானிடைசர் பண்ணிட்டு தான் நீங்கள் அட்டண்டன்ஸில் பேஸ் பண்ணணும், ஒட்டணும்னு சொல்லுவாங்க. அதற்காக ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க. இது எல்லா ஃபோட்டோவும் ஒரே ஃபோட்டோ இருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது, எக்ஸாமில் அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ சேம் ஃபோட்டோவாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது மட்டும்தான் மெயினாக மிக முக்கியமான விஷயம் நீங்கள் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போகிறது. சரி, எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து ஒரு 3 விஷயங்கள் வந்து கவனிக்கணும். என்ன அப்படின்னா நீங்கள் நமக்கு 3 hour எக்ஸாம் இருக்குது, அந்த 3 hour எக்ஸாம் இருக்குது அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 minutes or 10 minutes பிஃபோராக நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் கம்பல்சரி வெயிட் பண்ணணும், டக்குன்னு எழுந்து வர முடியாது. இன்விஜிலேட்டர் எப்போ உங்களை போக சொல்கிறாரோ அப்போ தான் நீங்கள் போகணும் ஃபஸ்ட்டு ரைட்டிங்களா. இரண்டாவது விஷயம் என்னென்னா ஓஎம்ஆர் ஷீட். இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 2 OMR ஷீட் இருக்கும், ஒன்று வந்து ஒரிஜினல் இருக்கும், இன்னொன்று ஒரு ஆஃபீஸ் காப்பி ஒன்று இருக்கும். இந்த ஓஎம்ஆர் ஷீட் ரெண்டுமே நீங்கள் இன்விஜிலேட்டரை ஹேண்ட் ஓவர் பண்ணணும் ரைட்டிங்களா. ஒன்று கொடுத்துட்டு ஒன்று எடுத்துகிட்டு வர முடியாது. எதுக்காக சொல்கிறேன்னா இதெல்லாம் அதெல்லாம் உள்ளே போகும்போது அவர் சொல்லிடுவார், பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்களோட கடமையும் இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஸோ என்னென்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரிஜினல் அண்ட் ஆஃபீஸ் காப்பி ரெண்டு காப்பியுமே அங்கே வந்து நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அட்மிட் கார்டு, அட்மிட் கார்டை முடிச்சுட்டு அங்கே இன்விஜிலேட்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். மறந்துடாதீங்க, அட்மிட் கார்டை நீ வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ரிசல்ட்டை நிறுத்தி வைப்பாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அதையும் வந்து வீட்டில் தான் அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது, இன்விஜிலேட்டரை ஹேண்ட் ஓவர் பண்ணணும்.
ஸோ இந்த மூன்று விஷயங்களும் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது தேவையானது அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போங்க. பெண்ணெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க, நீங்களே எடுத்துகிட்டு போக அவசியம் இல்லை. எடுத்துகிட்டு போங்க, ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் பேரண்ட்டோட போங்க. பேரண்ட் வந்து கேட்டுக்கு உள்ளே போக முடியாது, நீங்கள் மட்டும் கேட்டுக்குள்ளே போக போகிறீங்க. முக்கியமாக ஒரு ஆஃப் அன் அவர், அதாவது 1:30 முன்னாடியே நீங்கள் உள்ளே போயிடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மதியம் 1:30 முன்னாடி 2 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே 1:30 நீங்கள் என்ட்ரு ஆகிடணும். ஸோ பேரண்ட் அதுக்கு முன்னாடி வந்து வந்துடணும். 1:30 மேலே யார் வந்தாலும் கேட்லேயே உள்ளே விட மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ எந்த நேரத்தில் கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள் கேட்டில் வந்து, அதுக்கப்புறம் 1:30 அவங்க கேட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்குங்க. அனாவசியமாக முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நீ படிச்சுட்டியா, நான் படிச்சிடா, நான் நல்லா படித்தேன், நீ படிச்சிருப்பேன், நான் படிக்கல, எந்த விஷயமும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக, நிச்சயமாக நான் வந்து சாதிப்பேன், ஸோ என்னால் வின் பண்ண முடியும் அப்படின்ற அந்த உணர்வோடு போங்க, சரிங்களா? நம்ம எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எது எப்படி இருந்தாலும் நாம் நினைக்கிற மதிப்பெண் வந்தால் ரொம்ப சந்தோஷம், வரலன்னு சொன்னால் அதை விட பெரிய சந்தோஷம் நினச்சிக்கலாம். அடுத்தடுத்த குரூப் நம்ம படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மனதை வந்து நீங்கள் தயாராக வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு போங்க எப்பயுமே, அதுதான் நமக்கு சேஃபான விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ட்ரெஸ் கோடை பற்றி சொல்ல போகிறேன். தேங்க்யூ.